நாட்டில் ஏற்படும் இனவாத பிரச்சினைகளுக்கு தாம்தான் காரணம் என அண்மையில் மாயிகா தரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளதை பிரதமர் துறை அமைச்சர் செனட்டர் பொன் வேதமூர்த்தி முற்றாக மறுத்ததோடு கடுமையாக சாடியுள்ளார். எதிர்க்கட்சி என்ற முறையில் மாயிகா அவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைப்பது இயல்பான ஒன்றே என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முந்தைய அரசாங்கம் விட்டுச் சென்ற பல்வேறு விவகாரங்களுக்கு பக்கத்து நரப்பான் தலைமையிலான நடப்பு அரசாங்கம் கட்டங்கட்டமாக தீர்வு கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இனவாத பிரச்சினைகளுக்கு தாமே காரணம் என மாயிகாவின் தகவல் பிரிவு செயலாளர் சுபாஷ் தம்மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு தனிப்பட்ட கருத்து என செனட்டர் பொன் வேதமூர்த்தி தெளிவுபடுத்தினார். சோ அப்படி மாயிகா வந்து என்ன கலவரம் நடக்குதுன்னு சொன்னா என்னுடைய இதுல எங்க என்ன கலவரம் நடக்குது சொல்லுங்க, யாராவது வெட்டிக்கிறாங்களா குத்திக்கிறாங்களா? எதிர்கட்சியில இருக்கிறனால அவங்க சொல்லாதான் செய்வாங்க. அவங்க 61 வருஷம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க அந்த சி எந்த ஒரு கவர்மெண்டும் பர்ஃபெக்ட் கிடையாது, அது நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் 1 வருஷத்துக்கு ஒருக்க வந்து ஐ மீன் எவ்ரி இயர் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். யூனோ ஸோ அந்த வகையில் 61 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, பெரிய அளவில் வந்து தவறுகள் நடந்தது, அது நாட்டில் எல்லோரும் அறிவாங்க. பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பண மோசடி நடந்திருக்கு, எல்லோரும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய சமுதாயத்தை எடுத்தாலும் நிறையா விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் அவங்க செய்யலை, மாயிகா கடமையில் தவறிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ இந்த புதிய அரசாங்கத்தில் நம்ம செஞ்சுட்டு வரோம். முதல் வருஷம் முடிஞ்சு இப்போ 2வது வருஷத்தில் நம்ம இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுட்டு வரோம், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் வரோம். இவ்வேளையில் இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் பக்கத்து நரப்பான் முக்கியத்துவம் செலுத்தி உரிய உதவிகளை செய்து வருவதாக செனட்டர் பொன் வேதமூர்த்தி வலியுறுத்தியிருந்தார்.